வணக்கம் நம்முடைய இலக்கண வகுப்பில் வந்து இதுக்கு முன்னாடி இப்போது வந்து தவறு தவறின்றி தமிழ் எழுதக்கூடிய வழிகளும் விதிகளும் என்ற தலைப்பில் இரண்டு பகுதிகள் வந்து நம்ம போட்டிருந்தோம் இப்போ வந்து அதை தொடர்ந்து பகுதி மூணு என்ற தலைப்பில் இந்த பகுதி அமைகிறது பிழையின்றி எழுதல் எவ்வாறு என்பதாக இந்த தலைப்பு வச்சுருக்கோம் இதில் வந்து என்னென்னா எழுத்துக்களுடைய வகைகள் இலக்கண குறிப்பு அறிதல் புணர்ச்சி வகைகள் வல்லின மிகுதல் மிகாதல் தவறி தமிழ் எழுதல் என்னும் பிரிவுகளை நமைந்து இதுவரைக்கும் பார்த்த பிரிவுது இப்போ பார்க்க போகிறது அந்த வரிசையில் இனி அமைவது எவ்வாறு சொற்களையும் தொடர்களையும் அமைப்பது எவ்வாறு பிழைகளை திருத்துவது பிழைகள் இன்றி எவ்வாறு எழுதுவது என்பதை நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது தொடர்களில் தொடர்ன்னு சொன்னாவே இரண்டு மூன்று சொற்கள் சேர்ந்து வருவது தொடர் இப்போ தொடர்னால் எப்படி இருக்கும் இந்த தொடர் எழுதும்போது என்னென்ன பிழைகள் ஏற்படும் அந்த பிழைகள் இல்லாமல் எவ்வாறு எழுதுவது என்ப செய்திகளை பார்க்கலாம் இப்போ வந்து உதாரணத்துக்கு ஏன் இதை பார்க்கணுன்றதுக்காக ஒரு முன்னுரை இந்த பகுதி வந்து முன்னுரை பகுதியாக வச்சுக்கலாம் சான்றுகள் போடுறது வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டால் இப்போ குருவே துணை அப்படின்னு எழுதணுன்னு வச்சுக்கோங்க அதை வந்து குரு வேதனைன்னு எழுதிட்டால் பொருள் மாறிடும் இல்லையா குருவே துணைன்னு சொன்னால் ஆசிரியரே அவங்க வந்து துணையாக வைத்து கொள்ளலாம் என்ற தலைப்பில் பொருள் இருக்கும் ஆனால் நீங்கள் பிரித்து எழுதிட்டிங்கன்னா அந்த குருவே வந்து குரு குட்டல் வேதனை பிரிச்சுட்டிங்கன்னா அந்த குரு வேதனைன்னு சொல்லி மாற்றி எழுதிட்டால் பிள்ளைகளோடு எழுதுனா குரு வந்து எனக்கு தொந்தரவாக இருப்பார் வேதனை தரக்கூடியவர் என்பதாக எதிர்ப்பொருளை தந்துவிடும் ஆக ஒரு சின்ன சின்ன எழுத்துக்களை தவறாக எழுதுனா எவ்வளோ பெரிய பொருள் மாறுதுங்கிறதுக்கு சில உதாரணங்கள் இது இப்போ எம்பெருமான் திருவருளால் திருவருளால்னு இருக்குல்ல அந்த எம்பெருமானில் உள்ள இன்னு இல்லாமல் எழுதிட்டிங்கன்னா எமபெருமான் எம்லேருந்து புள்ளி இல்லாமல் எழுதிட்டால் யமன் ஆயிரும் எம்ன்ற எங்களுடைய கடவுள்னு அர்த்தம் எமன்ன யமன் கடவுள்னு ஆயிரும் எம பெருமான் திருவருளால் அப்படின்னு சொல்லி வந்துடும் அறத்தான் வருவதே இன்பம் அப்படின்னா அந்த ரா இல்லாமல் மறந்து எழுதிட்டிங்கன்னா அத்தான் வருவதே இன்பம் என்று ஆகிடும் என தவறுபட எழுதுவார் இந்த சான்றுகள் வந்து பொதுவாக எங்கேருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டால் ஓலைச்சுவடிகள் எழுதும் போது ஏற்பட்ட பிழைகளாக சில செய்திகள் வந்து ஒரு ஆய்வுக்கட்டரையிலிருந்து எடுக்கப்பட்ட சான்றுகள் தான் இது ஆக வந்து பார்த்து எழுதும் போதோ எழுதுகின்ற ஓலைச்சுவடிகளோ பிழைகள் ஏற்பட்டால் ஒரு வார்த்தையில் ஒரே ஒரு எழுத்து ஒவ்வொரு புள்ளியோ ஒரு கால் கொம்பு இதை எதையோ ஒன்று ஒன்றை விட்டுட்டோம்னா பொருளே வந்து முழுமையாக மாறிவிடும் என்பதற்கான சில சான்றுகள் இது அதே போல் இப்போ நம்ம எழுதிட்டுருக்க சில செய்திகளில் பார்த்தா என்ன மாதிரி ஆங்கில கலப்பும் வடமொழி கலப்பும் கலந்து எழுதப்படுகின்றதுக்கு சில சான்றுகள் இது உமா மகேஸ்வரி இக்கும்னு போடுறது மகேஸ்வரிக்கும் சிவசங்கரன் இக்கும் அந்த மாதிரி எழுதுகின்ற செய்திகள் அடுத்து பஸ்ஸு ரோடு இதெல்லாம் வந்து ஆங்கில வார்த்தையை அப்படி தமிழ் படுத்தி எழுதுகிறது இந்த மாதிரி செய்திகள் அடுத்து சௌபாக்கியவதி சிரேஷ்டகுமாரன் சிரஞ்சீவி போன்ற வடமொழி கலப்பு தொடர்கள் இவை எல்லாம் நீக்கப்பட வேண்டிய செய்திகள் இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம எழுதாமல் தமிழில் எழுதுவது சிறப்பு இவற்றை தூய தமிழில் எழுதல் நன்று இத்தவறுகள் இன்றி எழுதிட சில வதி வழி வழிகளை விதிகளுடன் நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி பிழைகள் இல்லாமல் எழுது எழுதுவதற்கு என்னென்ன வழி இருக்குது அதற்கான சில விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன் இதை பார்க்கணுன்றது தான் இது சில சான்றுகள் பிழையோடு எழுதுனா எவ்வளோ பொருள் மாறும் அப்படிங்கும்போது இதை தன் தலைப்பில் பார்க்கலாம் அப்படி கேட்டால் எப்படி எழுத வேண்டும் என்ற தலைப்பில் இந்த வகுப்பில் ஒரு மூணு செய்தி சொல்ல போகிறோம் அது ஒன்று சொற்களை பிரித்தும் சேர்த்தும் எழுதுதல் ஒரு வார்த்தையை பிரித்திங்கன்னா என்ன பொருள் கிடைக்கும் பிரிக்காமல் சேர்த்து எழுதினால் என்ன பொருள் கிடைக்கும் அதை நம்ம புரிஞ்சு எழுதணும் ரெண்டாவது தொடரை பிரிக்கிறது சொல்லுக்கும் தொடருக்கும் என்ன வித்தியாசம் நல்லா தெரிஞ்சுக்கணும் சொல் என்பது ஒரே ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தை ஒரு சொல்ங்கிறது ஒரு எழுத்துனையும் வரலாம் ரெண்டு மூணு எழுத்துக்களில் சேர்ந்து வரலாம் கோ என்பது ஒரு சொல் அது ஒரு எழுத்து ஒரு எழுத்து ஒரு மொழின்னு பேர் கோன்னா அரசன் அர்த்தம் ஆ என்பது தனித்தின்று பொருள் தரக்கூடியது ஒரே ஒரு ஆ என்ற நெடில் எழுத்த போட்டால் அது பசு என்றாக ஆகிடும் ஆக அந்த ஒரு எழுத்து நின்று பொருள் தரலாம் ஆண் சொல்லி மூணு சொல்லி இன் போட்டால் அவர் ஆண் மகனை சொல்லக்கூடியது ஒரு வார்த்தை ஆகுமா ரெண்டு எழுத்து சேர்ந்த ஒரு சொல் இதெல்லாம் ஒரு சொற்கள் இந்த சொல்லோடு சேர்ந்து ஒரு சொல் ரெண்டு சொல் மூணு சொல் சேர்த்து எழுதுனேன்னா அது ஒரு சென்டென்ஸ் அல்லது வாக்கியம் என்பதாக ஆகிடும் இந்த மாதிரி வாக்கியத்தை எழுதும்போது எவ்வாறு அந்த வாக்கியத்தில் தொடர்களை பிரித்து எழுதணும் தப்பு இல்லாமல் எப்படி பிரிக்கிறது மூன்றாவது பிரிக்கக்கூடாத சொற்கள்னு சிலது இருக்குது இந்த எழுத்தில் இந்த இடத்துல இந்த மாதிரி பிரிச்சே எழுதவே கூடாது என்பதற்கான சில விதிகள் இருக்குது இது போன்ற விதிகளையும் இப்போ பார்க்கலாம் எப்படி எழுத வேண்டும் தலைப்பில் முதல் செய்தியாக பார்க்க போது சொற்களை பிரித்தும் சேர்த்தும் எழுதுதல் சொல்லில் அமைகின்ற எழுத்துக்களை மாற்றி எழுதிட பொருள் மாறிவிடும் ஆக ஒரு எழுத்தை மாற்றி எழுதிட்டீங்கன்னா பொருள் மாறிடும் அவ்வளவு இங்கு எப்படி சொற்களை எழுதல் வேண்டும் என்று நாம் பார்க்கலாம் ஒன்று முதல் சான்று அறிவில் ஆதவன் ரெண்டாவது சான்று அறிவில்லாதவன் ஆக முதல் இந்த அறிவில்லாதவன் என்பது முதல் தொடரில் சொற்கள் பிரிந்திருக்கிறது அறிவில் ஆதவன் ஒரே ஒரு அறிவில்லாதவன்றத அறிவில் ஆதவன் பிரித்தா என்ன பொருள் கிடைக்கும் சூரியனை போன்றவன் அர்த்தம் ஆதவன்னா சூரியன் அர்த்தம் அறிவில் சிறந்தவன் அர்த்தம் அதே இது பிரிக்காமல் அதையே அறிவில்லாததுன்னு எழுதிட்டிங்கன்னா அறிவற்றவன் ஆயிடும் ஆக ஒரு வார்த்தையை பிரித்தால் ஒரு பொருளும் பிரிக்காவிட்டால் இருந்தால் இன்னொரு பொருளும் கிடைக்கும் இது போல் சில சான்றுகள் தான் அடுத்து நான் பார்க்க போகிறோம் அடுத்து அந்த மான் சேர்த்து எழுதினீங்கன்னா அது ஒரு தீவு அந்த மான் அப்படின்னு பிரிச்சிங்கன்னா அந்த விலங்குன்னு அர்த்தம் பார்த்த சாரதி அப்படின்னா ஒரே வார்த்தை எழுதுனா அர்ஜுனன் அர்த்தம் பார்த்த சாரதி அப்படின்னு பிரிச்சிங்கன்னா பார்த்த தேரோட்டின்னு ஆகிடும் இப்போ அர்ஜுனனை குறிக்காது அந்த இடத்துல புறம் தருதல் அப்படின்னா பாதுகாத்தல்னு அர்த்தம் புறம் தருதல் பிரிச்சிட்டிங்கன்னா புறம்னா வெளியே அல்லது முதுகுன்னு அர்த்தம் அதை தருதல்னு ஆகிடும் பார்மகள் ஒரே வார்த்தையாக போட்டால் அது பூமி தேவின்னு அர்த்தம் பார் மகள் அப்படின்னு பிரிச்சிங்கன்னா மகளே நீ பார் இதே பார் அப்படின்னு சொல்லி பார் மகளே அப்படின்னு அர்த்தம் அம்புலின்னு ஒரே வார்த்தையாக போட்டால் அது சந்திரன் அர்த்தம் அம்புலி அப்படின்னு பிரிச்சிங்கன்னா அழகிய புலின்னு அர்த்தம் அதுபோல் ஈகை அப்படின்னு ஒரே பார்த்தீங்கன்னா கொடைன்னு அர்த்தம் ஈகை அப்படின்னு பிரிச்சிங்கன்னா கையை கொடு ஈனா கொடுன்னு அர்த்தம் கையை கொடுன்னு அர்த்தம் ஆகாரம் அப்படின்னா உணவுன்னு அர்த்தம் ஆ காரம் அப்படிங்கனா ஆஹா காரம் அப்படின்னு ஆயிடும் ரொம்ப காரமாக இருக்கிறது ஆஹா காரம் அப்படின்னு சொல்கிறது கால்நடை அப்படின்னு ஒரே பார்த்தினா விலங்குகள் கால் நடைன்னு பிரிச்சிங்கன்னா காலால் நடத்தல்னு ஆயிடும் அருகல் அப்படின்னா பக்கம்னு அர்த்தம் அரு கல்னு பிரிச்சிங்கன்னா அருமையான கல்னு அர்த்தம் அரிதானன்னு அர்த்தம் வெறும் அருக்கு வந்து அரிதான அருமையான அப்படி கல்லுன்னு ஆயிடும் ஆக பக்கம்னு பக்கத்தில் வாழ்றது அருகல்ன்ற வார்த்தையும் ஒரு அரிதான கல்லுங்கும் போது வேறு ஒரு பெயராகவும் வேறு பொருளை கொடுக்கறது ஆக ஒரு வார்த்தையை ஒன்றாக எழுவதும் சேர்த்து எழுவதும் பிரித்து எழுதுவதற்கான பொருள் மாறுபடுகிறது இதே இது இப்போ சொல்ல பார்த்த மாதிரி தொடரில் பார்க்க போகிறோம் ரெண்டு வாரணு வார்த்தைகளாக இருந்தால் அதை எப்படி பிரிக்கிறாங்க இப்போ பிரயாணி கல் சாப்பிடும் பிரயாணின்னா இது பயணம் மேற்கொள்ளவர்கள் பேர் பிரயாணின்னு அர்த்தம் அதை பிரிச்சிங்கன்னா பிரயாணி கல் சாப்பிடும் இடம் அப்படின்னா அது மருது அருந்தக்கூடிய இடம்னு அர்த்தம் அதுவே பிரயாணிகள் அப்படின்னா அவர்கள் சாப்பிடும் இடம்னா அவர்கள் என்ன ஒன்றாக இருந்து சாப்பி உணவு சாப்பிடுதல்னு ஆகிடும் ஆக பிரித்தீங்கன்னா பிரயாணி என்பதை பிரித்து பிரயாணி கல்ன்னா ஒரு வேறு பொருளும் சேர்த்தால் ஒரு பொருளும் அதே தான் இன்னொரு சான்று பிராமணர்கள் உண்ணுமிடம்னா அவர்கள் உண் ஒன்றாக இருந்து உணவருத்தக்கூடியது அதுவே பிராமணர் கல் உண்ணுமிடம் பிரிச்சுட்டிங்கன்னா வேறு பொருள் கிடைச்சிரும் புலவர் தம் வரலாற்றில் கூறினார் அப்படிங்கிறது புலவர்கள் என்ன செய்கிறார்கள் தங்களுடைய வரலாற்றை சொன்னார்கள் புலவர்தம் வரலாற்றில் அது கூறப்பட்டது அவர்களுடைய வரலாற்றில் அது சொல்லப்பட்டது ஒன்று அவர்கள் சொல்வது இன்னொன்று அவர்கள் வரலாற்றில் சொல்லப்படுவது ஆக செய்வினை செய்யப்பட்டுவினை ரெண்டு பொருள் கிடைக்கும் அதில் அடுத்தது அவர் வீட்டில் இருந்து போனார் அப்படின்னா அவர் வீட்டில் தங்கிட்டு போனார் அவர் வீட்டிலிருந்து போனார் அப்படின்னா வெளியிலேருந்து போல வீட்டிலேருந்து தான் கிளம்பினார் அப்படிங்கிற சின்ன சின்ன நுட்பமான பொருள் வேறுபாடு இருக்கும் அவன் எனக்கு சொன்ன தாய் அறிகிறேன் அவனை பற்றி எனக்கு சொல்லிகிட்டு இருந்த ஒரு அம்மா மூலமாக எனக்கு செய்தி கிடச்சிது அப்படிங்கிறது அவன் எனக்கு சொன்னதாக இருக்கிறேன் என்னிடம் அவன் சொன்னதாக பொருள் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கும்போது இன்னொரு பொருள் பா பாரதி போல் வான் அப்படின்னா வானம் பாரதியை போன்றது அடுத்தது பாரதி போல் வான் பாரதி மாதிரி இருக்கக்கூடிய இன்னொருத்தன் ஆகிடும் ஆக பிரித்தா இன்னொன்று பிரிக்கலன்னு இன்னொரு பொருள் பழங்கல் கிடைக்கும் இடம் பழமையான ஆகிய மது கிடைக்கும் இடம்னு அர்த்தம் ரெண்டாவது பழங்கள்னு சொல்லி ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல கனிகள் கிடைக்கும் இடம் அவரை பூவில் காணலாம் அந்த ஆளை நீ பூக்களுக்கு நடுவில் போய் பார்க்க முடியும் அவரை பூவில் காணலாம்னா ஒரே ஒரு பூ அவரை பூவில் நீ பார்க்கலாம் ரெண்டுக்கு எவ்வளோ வித்தியாசம் பாருங்க பலகை தொழில் கற்கவும் பலகை தொழில்னா தச்சுன்னு வச்சுக்கலாம் அந்த தொழிலை நீங்கள் இங்கே பா செய்ய முடியும் கற்றுக்கொள்ள முடியும் பல கைத்தொழில் கற்கவும் பலவிதமான கைத்தொழில்களை நீ கற்றுக்கொள்ளலாம் அடுத்து என் பங்கு நிலம் ஆகவே கொடுத்தான் என்னுடைய பங்கு நிலம் எனவே என்னோடது அந்த இடம் அதனால் எனக்கு கொடுத்தான் அடுத்தது என் பங்கு நிலமாகவே கொடுத்துட்டான் தரல நிலமாகவே கொடுத்துட்டாங்கிறோம் வேறு ஒரு பொருள் இது வந்து ஒரு விதமான நம்ம பிரித்தா பிரிக்கலைன்னா என்னென்ன பொருள்னு பார்த்தோம் அடுத்தது மெய் பிரிக்க கூடாத சொற்கள் எழுதும்போது எப்படி ஒரு சொல்லை பிரிக்கவே கூடாதுங்கிறதுக்கான சில செய்திகள் மெய்யெழுத்துக்களை முதலாக கொண்டு தொடங்குதலும் இடப்பக்க ஓரங்களில் எழுதுதலும் தவறு மெய்யெழுத்துனா புள்ளி எழுத்துன்னு சொல்கிறோம்ல ஒற்றெழுத்துக்கள் இக்கு இச்சு இதெல்லாம் வர்ற மாதிரி ஒரு ஓரத்தில் மார்ஜினை ஒட்டி அந்த இக்கு ஈச்சு வர்ற மாதிரி எந்த எழுத்தும் எந்த சொல்லும் எழுதவே கூடாது இதுதான் என்னுடைய பொருள் இப்போ இரட்டை சகோதரர்கள் அப்படின்னா எழுதிட்டே வரீங்க ஒரு பேஜில் ஒரு லைனில் இரட்டைன்னு போட்டு இச்சு சகோதரர்கள் எழுத இடாமலன்னா கீழே கொண்டு வரக்கூடாது அதுக்கு இடம் இல்லைன்னா அந்த எழுத்தை அடிச்சுட்டு கீழே திருப்பி எடுத்து எழுதணும் இரட்டை சகுரம் தான் எடுத்து எழுதணும் ஆக இச்சின்னு சொல்லி முதல்ல மார்ஜினை ஒட்டி கோடை ஒட்டி வரவே வராது அடுத்தது கோதண்டராமன்ற வார்த்தையை பிரிக்கக்கூடாது அது ஒரே சொல் பெயர் சொற்களை பிரிக்கவே கூடாது கோன்னு அங்கே போட்டு இங்கே தண்டராமன்லாம் பிரிக்க கூடாது அடுத்தது அதற்கு பிறகுன்னு ஒரு சென்டென்ஸ் எழுதும்போது அதற்கு அங்கே எழுதிட்டு இப்போ பிறகுன்னு கீழே எழுதக்கூடாது இவ்வாறு எழுதுதல் கூடாது இவற்றை நாம் சேர்த்து தான் எழுத வேண்டும் ரெண்டாவது இது வந்து வார்த்தையை பிரிக்கக்கூடாதுன்னு படித்தோம் இப்போ படிக்க போகிறது விதி இது இதெல்லாம் விதிகள் வழிகளும் விதிகளும் சொல்கிறோம்ல இதெல்லாம் விதி தொகை சொற்களை பிரிக்கவே கூடாது தொகை சொற்கள் நம்ம ஏற்கனவே இலக்கண குறிப்பில் நடத்தியிருக்கேன் தொகை என்றால் தொகுத்து வழங்கக்கூடியது மறைந்து வரக்கூடியது இதில் வந்து வினை பண்பு ஓமை உண்மை வேற்றுமை இருபேரொட்டு தொகை உருபும் பயணம் உடன் தொக்கத்தொகை மற்றும் அண்மொழி தொகை இவ்வளோ தொகைகளை நாம் பிரிக்கவே கூடாதுன்றது இப்போ உதாரணத்துக்கு வினைத்தொகைன்னு சொன்னால் சுடுசோறு மூன்று காலங்களும் மறைந்து வரக்கூடியது வினைத்தொகை பண்பை சொல்லக்கூடியது மறைந்து வந்தால் பண்புத்தொகை செம்மை குட்டல் தமிழ் மை என்ற செம்மை என்பது பண்புத்தொகை அது மறைந்து வந்திருக்கிறது ஓமைத்தொகை மதி போன்ற முகம் போன்ற என்பது மறைந்து வந்திருக்கிறது செடி கொடினால் செடியும் கொடியும் மறைந்திருக்கிறது வேற்றுமைத்தொகை வேலி கால் வேலியினுடைய கால் வேலிக்கு கால் ஆக இந்த மாதிரி உருப்புகள் எல்லாம் மறைந்து வந்திருக்கிறது இந்த மாதிரி வரக்கூடிய தொகைகளில் உள்ள வார்த்தைகளையோ சொற்களையோ நாம் பிரித்து சுடு சோறு அப்படின்னு எழுதக்கூடாது எழுதும்போது சுடு சோறு நீ எழுதுறீங்கன்னா சுடு ஒன்றும் அடுத்து தனியாக பிரித்து சுடு சோறுன்னு பிரிக்கக்கூடாது செந்தம்ல பிரிக்கக்கூடாது மதி முகம் அப்படிலாம் பிரிக்கக்கூடாது செடி கொடி வேலி கால் அப்படிலாம் பிரிக்கக்கூடாது ஆக பிரிக்கக்கூடாத சொற்களில் தொகை சொற்கள் ஒன்று இருக்குது அதுலேயும் இன்னும் சில தொகை சொற்கள்ல இருபேருட்டு பண்பு தொகைனா கார்த்திகை திங்கள் நம்மளுக்கு இடம் இல்லைன்னு கார்த்திகை வரைக்கும் போட்டு திங்களை தனியாக எழுதக்கூடாது ரெண்டு பேர் ஒட்டு வரக்கூட பண்பை சொல்லக்கூடிய தொகை அது தயிர்குடம் குடம் உருபும் உடன் உடன்தொக்க தொகை தயிரை உடைய குடம் அப்படிம்போது ஐயி உடைய எல்லாம் மறைஞ்சிருக்கு தயிரைனா ரெண்டாம் வெற்றுமை உருபு உடையை என்ற போன்ற பயனுள்ள எல்லாம் அதில் மறைந்திருக்கிறதுனால உருவும் பயனும் உடன் உடனே சேர்ந்து தொக்கத்தொகைனா சேர்ந்து மறைந்தது தங்கக் காப்பு ஒடிந்தது இப்போ வந்து மூன்றாம் வேற்றுமே உருவும் பையனும் உடன் தொகை இதை வந்து அண்மொழி தொகையாகவும் நம்ம சொல்வோம் ஆக இது பற்றி இலக்கண விளக்கங்கள் எல்லாம் நம்மளுடைய பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம் இது வந்து ஒரு சான்றுக்கு தான் இதெல்லாம் அடுத்து இடைச்சொல்லை பிரித்து எழுதவே கூடாது அவர்தாம் அப்படின்னா தாம் இருக்கல அந்த தாம் வந்து இடைச்சொல் இடைச்சொல் எனது பெயர் வினை சார்ந்து வரக்கூடிய சொற்கள் வேற்றுமை உறுப்புகளை பிரிக்கக்கூடாது அவனது வீடு அந்த அவனதுன்றிருக்கல அதுங்கிறது வேற்றுமை உறுப்பு அதை வந்து பிரிக்கக்கூடாது துணை வினைகளையும் பிரித்தெழுதல் கூடாது வர சொன்னான் ஓடி சென்று இந்த மாதிரி சேர்ந்து வரக்கூடிய வினை சொற்களையும் பிரிக்கக்கூடாது அடுத்தது உடம்படுமை உடம்படுமை என்பது உடம்படுமை உங்களுக்கு தனி வகுப்பில் இருக்குது நீங்கள் அதில் போய் படிக்கணும் என்னன்றது திருப்பி விளக்கம் இங்கே சொல்ல முடியாது இல்லையா அவனோடு இப்போ அவன் கூட்டல் ஒடுன்னு இருக்கல நோ இருக்கல ஒத்த கும்பு நான் துணை எழுத்து போட்டுருக்கோம்னா அதுதான் உடம்புமே வரவில்லை வி இந்த வார்த்தைகளை பிரித்து எழுதக்கூடாது அடுத்து கல் விகிதி பிரிக்கக்கூடாது அவர் கல் அவர்கள்னு பிரிக்காமல் அவர்கள் சேர்த்து எழுதணும் ஓடினார் கல்ன்னு போடக்கூடாது அதே போல் அவ்விவ் என்பவற்றையும் பிரிக்கக்கூடாது அவ்வாறை எவ்விதம் இதெல்லாம் வந்து பிரிக்காமல் அதே வார்த்தைகளை அப்படி எழுதணும் அடுத்தது பிரிக்கக்கூடாது சொற்களில் இன்னும் ரெண்டு என்னென்னா எழுதுவதற்கு இடம் இல்லை என்பதற்காகவும் சொற்களை பிரித்தல் கூடாது எழுதினான் அப்படின்னா ஒரே வார்த்தை எழுதினான்னு பிரிக்கக்கூடாது கூடாது வந்துன்னு பிரிக்கக்கூடாது பொருள் வேறுபடக்கூடிய வார்த்தைகளையும் பிரிக்கக்கூடாது இப்போ ஆறு முகன் ஆறு முகன்னா ரெண்டுது இருக்குது ஆறு முகன் பிரிச்சுட்டேன் அது ஏற்கனவே நான் சொல்லிட்டோம்ல முதல்ல இப்போ அதான் சொன்னோம் இல்லையா வார்த்தைகளை பிரிக்காமல் எழுதணும் பிரிக்க வேண்டிய இடத்துல பிரிக்கணும் பிரிக்கக்கூடாத பிரிக்கக்கூடாது ஆறு முகன்னா ஆறு முகங்கள்னு அர்த்தம் ஆறு முகனா முருகன் ஒரே ஒரு விஷயந்தான் இங்கே ஆக இதுதான் வந்து இந்த பகுதிக்கான செய்திகள் முடிஞ்சிச்சு அடுத்தடுத்து ஒவ்வொரு வகுப்புலையும் ஒவ்வொரு விதமான விதிகளையும் வழிகளையும் எப்படி எழுதுன்ற மெத்தடில் நம்ம சொல்லிட்டே வருவோம் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த பதிவுகளை நீங்கள் போடுறதும் நீங்கள் அளவுக்கு இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு பாடங்கள் வரும் உங்கள்ட்ட பதிவுகள் குறைவாக இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த வகுப்புகள் போடுவது சிரமமாக இருக்கும் அதனால் உங்களை பதிவு நம்ம கண்டிப்பாக நோக்கி இருப்போம் தொடர்ச்சியாக நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்லாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்